ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சூர்யா சேனல். நாம் இன்றைக்கி இந்திய பொருளாதாரம் என்ற தலைப்பில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். பொருளியலின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் ஆடம் ஸ்மித். நாடுகளின் செல்வம் என்ற நூல் யாரால் எழுதப்பட்டது? ஆடம் ஸ்மித். உற்பத்தி காரணிகள் எத்தனை வகைப்படும்? 4. பொருளாதாரம் என்பது ஓர் சமூக அறிவியல். வேளாண்மை என்பது எத்துறையை சார்ந்தது? முதன்மை துறை. உழைப்பை எதனிடமிருந்து பிரிக்க முடியாது? உழைப்பாளி. பொதுவாக மூலதனம் என்பது பணம். தொழில் முனைவோர் எப்போதும் செய்வது புத்தாக்கம் செய்தல். முதலுக்கு அளிக்கப்படும் ஊதியம் வட்டி. கல்வியில் செய்யப்படும் முதலீடு எவ்வகை மூலதனம்? மனித மூலதனம். அமெரிக்காவில் எத்தனை சதவீத மக்கள் சார்பு துறையை சார்ந்துள்ளனர்? 80%. பணம் மட்டுமே பணத்தின் தேவையை சந்திக்கும் என கூறியவர் வாக்கர். பணத்தின் மதிப்பீடு என்பது நுகர்வு திறனை அடிப்படையாக கொண்டது. பின்வருவனவற்றில் எது ஓர் எதிர்கால செலுத்துகையாக உள்ளது? பணம். பணத்தில் செலவழிக்கப்படாமல் இருக்கும் ஒரே பகுதியை எவ்வாறு கூறுகிறோம்? சேமிப்பு. பின்வருவனவற்றுள் தலைகளான உறவு கொண்டது விலை மற்றும் தேவை. தேவை விதி இதற்கு மட்டும் பொருந்தும். மிகவும் விலை குறைவான பண்டங்கள். தேவையை தீர்மானிக்கும் காரணிகள் ஒன்று உற்பத்தி தொழில்நுட்பம். சமநிலை விலை கீழ்கண்டவற்றுள் எதனை சமன்படுத்துகிறது? தேவை மற்றும் அளிப்பு. அளிப்பு நிலையாக இருக்கும் காலம் மிக குறுகிய காலம். நாட்டு வருமானத்தின் மற்றொரு பெயர் மொத்த நாட்டு உற்பத்தி. நாட்டு வருமானத்தை கணக்கிடும் வழிமுறைகள் 3 முறைகள். நிகர நாட்டு உற்பத்தி என்பது மொத்த நாட்டு உற்பத்தி மைனஸ் தேய்மானம். இந்திய நாட்டு வருமானத்தில் முதன்மை துறையின் பங்களிப்பு 15.8%. இந்தியாவின் தலா வருமானம் $950. முதன்மை துறை என்பது வேளாண்மை. நாட்டு வருமான கணக்கீடு என்பது பண்டங்கள் மற்றும் பணிகளின் மொத்த மதிப்பு. செலவின் முறையில் நாட்டு வருமானம் கணக்கிடப்படுவது என்பது செலவின் அடிப்படையில். தலா வருமானம் சுட்டி காட்டுவது மக்களின் வாழ்க்கை தரத்தை. இந்தியாவில் நாட்டு வருமானம் எந்த முறையில் கணக்கிடப்படுகிறது? உற்பத்தி முறை மற்றும் வருமான முறை. கருப்பு பணம் என கூறப்படும் பணம் கணக்கில் காட்டப்படாத பணம். இந்தியாவின் நாட்டு வருமானத்தை கணக்கீடு செய்யும் அமைப்பு மத்திய புள்ளியியல் நிறுவனம். இந்தியாவின் நாட்டு வருமானத்தில் சேவை துறைகளின் பங்களிப்பு 58.4%. பின்வருவனற்றுள் எந்த நாடு அதிக தலா வருமானத்தை பெற்றுள்ளது? ஜப்பான். ஒரு பொருளை முழுவதுமாக பயன்படுத்துவோர் நுகர்வோர். தலா வருமானம் நாட்டு வருமானம் டிவைடட் பை மக்கள் தொகை. தலா வருமானத்தில் இந்தியா எத்தனையாவது இடத்தில் உள்ளன? 10வது இடத்தில் உள்ளது. இந்தியாவில் 5 திட்டம் எந்த நாட்டிலிருந்து பெறப்பட்டது? சோவியத் ரஷ்யா. 11வது 5 திட்ட காலம் 2007 முதல் 2012 வரை. இந்திய திட்டக்குழு தலைவர் பிரதமர் ஆவார். இந்தியாவில் திட்டக்குழு அமைக்கப்பட்ட ஆண்டு 1950. இந்தியாவின் பொருளாதாரம் கலப்பு பொருளாதாரமாகும். பசுமை புரட்சி நடைமுறைப்படுத்தப்பட்ட ஆண்டு 1967. இந்திய பொருளாதாரத்தில் முக்கியத்துவம் வாய்ந்த ஆண்டு 1991. பூமிதான இயக்கத்தை தொடங்கியவர் ஆச்சாரிய வினோபாவே. 2011 மக்கட்தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியாவின் கல்வி அறிவு பெற்றோர் சதவீதம் 80.33%. செயற்கைக்கோள் மற்றும் தொலைத்தொடர்புத்துறை ஆராய்ச்சி மற்றும் முன்னேற்றத்திற்கு பொறுப்பு வகிக்கும் நிறுவனம் இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம். தேசிய வளர்ச்சிக்குழு உறுப்பினர்கள் மாநில முதலமைச்சர்கள் இதன் உறுப்பினர்கள் ஆவர். பொருளாதார வளர்ச்சி என குறிப்பிடப்படுவது நாட்டு வருமானம் அதிகரிப்பால். தற்போது எந்த ஆண்டின் விலையை அடிப்படை அல்லது நிலையான விலையாக கொண்டு கணக்கிடப்படுகிறது? 2004 முதல் 2005 வரை. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.